ஹலோ மக்களே வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க முடியும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பை என்ன பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு இருந்துச்சு பிரியமான தொழில் சீரியல்ல ரொம்ப நாளா இந்த மேரேஜ் டாக் தான் போயிட்டு இருக்கு நேர்லி ஒரு ஒன் மந்த் தான் இந்த மேரேஜ் எபிசோட் தான் போயிட்டு இருக்கு டிவியில ஸோ இன்னைக்கு த மோஸ்ட் அவைட்டன் மூமெண்ட் ஆயோடைய மேரேஜை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே அவர் வந்து சங்கவி கழுத்துல தாலி கட்டலை ஆனால் இன்னொரு விஷயம் இந்த சீரியல்ல ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவிக்கு வந்து கண்டிப்பாக ஆதி தான் ஒரு நல்ல பேராக இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ஆதி வந்து பவித்ரா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் சிலர் வந்து ஆதி வந்துட்டு நம்ம பவித்ராவுக்கு கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும் பிகாஸ் அவங்க அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணி வந்து அம்மாவுக்கு சமம் ஸோ அவங்க வந்து அவங்க கழுத்தில் தாலி கட்டாமல் கடைசி வரைக்கும் ஒரு சப்போட்டாக இந்த டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க வந்து மெயின்டென் ஆகணும் அண்ட் சங்கவிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து திருந்தி அவங்கள வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையுமே யோசிப்பாப்பார் யோசிச்சு பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் வந்து சாகர் அந்த தருணத்தில் கூட பவித்ரா தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம சீத்தாம்மாவோடைய அட்வைசஸ் எங்கே போனாலும் நம்ம பவித்ரா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே ஒரு வீடோ முன்னாடி வந்து எதையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த அந்த அது எப்படி ஓல்டு தாட்ஸை போட்டு திணிச்சு வச்சிருந்தாங்க பவிக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால கூட நம்ம ஆதி போயிட்டு தாலி கட்டியிருக்கலாம் எனிவேஸ் என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு குட் டெசிஷன் தான் அவங்க வந்து மெயினா இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் அரவிந்த் வந்து அவரா ஸ்லிப் ஆகி விழல அதை வந்து யாரோ தள்ளி விட்டு தான் அவங்க விழுந்திருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் பவியோடைய வயத்துல இருக்க குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா நீதா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கொடுத்த அட்வைஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அவர் மைண்ட்ல அந்த டிசிஷன் வந்து அவங்க எடுத்து பவிக்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தாலியும் கட்டிட்டாங்க ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் தான் நீங்க பார்த்தீங்களா உங்களுடைய ஒப்பீனியன் ஆதி வந்து பவித்ராவுக்கு தாலி கட்டினது சரி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிக்கோங்க